எல்லாருக்கும் இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். ஆல் இன்ஃபோ ஆல் ப்ரவீன் அன்பு தம்பி ஒரு அழகான ஒரு சேனல் நடத்திட்டுருக்காரு. டெய்லி அவர் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி ஒரு ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. நிறைய விஷயங்களை வந்து அவருடைய முயற்சியில் தனிப்பட்ட முயற்சியில் ரொம்ப அழகாக பண்ணிட்டு வர்றாரு. அவருடைய சேனலுடைய விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து மக்களாகி நீங்கள் எல்லாருமே அவங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் போடும் பதிவிற்கு கமெண்ட் பண்ணி பிரான் தம்பி அவருடைய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கான இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள் தம்பி, நீங்கள் ஜெயிக்கணும், நல்லபடியாக வாங்க. ஒரு குடும்பம் எவ்வளோதான் வந்து பொருளாதாரத்துலேயும் சரி ஒரு மதிப்புலேயும் சரி எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் சரி, குடி மற்றும் போதை அடிமையான ஒரு ஆள் அந்த குடும்பத்தில் இருந்தால் டோட்டலி டேமேஜ், மேலேருந்து ஃபுல்லாக அப்படியே கீழே வந்துடுவாங்க. கண்ணார் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த டைமில். அது வந்து இந்த டைம்லாம் வந்து ஏகப்பட்ட என்னென்னமோ போதைப் பொருட்கள்லாம் வருது. ஸோ அவங்களை திருத்தணும்னு ஒரு ஆசை இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் சொல்லி பார்ப்போம் அவங்ககிட்ட, டே குடிக்காத மா குடிக்காத அப்படின்னு. ஆனால் வந்து சொல்லியும் கேட்க மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரி பட்டா திருந்துட்டுன்னு விட்டுருவோம். பட்டாலும் திருந்த மாட்டாங்க. திரும்ப திரும்ப அதே விஷயத்தில் குடி மற்றும் போதை, எனக்கு குடிக்கணும் எனக்கு போதைப் பொருள் வேணும் இப்படின்னு சில ஆள்லாம் இருக்காங்க. சரி ஓகே, அப்பயும் நான் என்னென்ன தெரியுமா, சரி இவங்களை எங்கே கூட்டு போய் சேர்த்து விட்டு அவங்களை திருத்தலாம் ஒரு ஐடியா இருக்கும் சரியா. உதாரணத்துக்கு நான் வந்து மதுரை, என்னோட நண்பன் வீட்டில் ஒரு ஆள் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கொண்டு போய் நான் திருத்தணும் அப்படின்னு ஒரு இடத்துல போய் சேர்த்து விடுறேன். ஆனால் அந்த இடத்துல என்ன தெரியுமா யோசிக்கிறேன், இது பக்கத்துலேயே இருந்தால் நம்ம ஒரு இந்த திருத்துறதுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் நிறையா இருக்கு சரிங்களா. அப்படின்றப்ப நான் என்னோட முட்டாள்தனம் என்னன்னா, சரி நம்ம இப்போ நான் வந்து இப்போ ஒரு காஞ்சிபுரத்தில் இருக்கேன், காஞ்சிபுரத்துலேயே போய் சேர்க்கணும். இப்போ நான் வந்து கும்பகோணத்தில் இருக்கேன், நான் கும்பகோணத்துலேயே போய் சேர்க்கணும். அதாவது நான் சேலத்தில் இல்லை திருநெல்வேலியில் இருக்கேன், நான் அங்கேயே போய் நான் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் என்னோட தவறு. ஏன்னு கேட்டால் நான் கொண்டு போய் அவங்க அங்கேயே சேர்த்தேன்னு வச்சுக்கிறேன். அவங்க சரி நம்ம பக்கத்தில் ட்ரீட்மெண்ட்டில் மொத்தமாக வந்து உள்ளே வந்து வெளியே வர முடியாது, உள்ளேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம் கூட ஆகும் சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து என்ன மெப்பு இருக்குன்னா, நீங்கள் கொண்டு போய் சேர்த்து வர ஆள் அண்ணம் சரி பக்கத்தில் தானே இருக்கும், இங்கே நான் பக்கத்தில் ஒயின் சாப்பிட்றது, இந்த எண்ணெய் அலைகளை அவங்க சுற்றிக்கிட்டே இருக்கும் சரியா. நீங்க உங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆளை திருத்தணும், குடி மற்றும் போதையிலிருந்து திருத்தணும்னு நினைக்கிறீங்களா சரியா. அவங்கள ஒரு ட்ரீட்மெண்ட் கொண்டு சென்டர்ல போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா. அது மட்டும் இல்லைங்க, அவங்க நீங்க அப்படி சேர்த்த வழி இல்லை, அவங்க கொண்டு போய் அங்கே அவங்க சேர்த்தாதான் வந்து நீங்க அவங்க வந்து ஒரு இதுக்கு வருவாங்க, ஒரு மது மற்றும் போதையிலிருந்து ஒரு விடுதலை அப்போ தான் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அது எப்படி சேர்க்கலாம், என்ன மாதிரி சேர்க்கலாம், அதுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றதா இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. தயவு செய்து வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவுத்தன்மை கிடைக்கும். அதுக்காக லாஸ்ட் வரைக்கும் பாருங்க சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்க ஒரு அந்த ஒருத்தங்க குடியினால திருந்தனா ஏதோ எங்களோட சேனலுக்கு ஒரு கடவுள் அருள் கிடைக்குமே அப்படின்றது நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்து திருந்தணும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வெல்கம் டு ஆல் இன்ஃபால் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். இப்போ தான் உங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே பக்கத்தில் பெல் ஐக்கன் அதே தான், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. நம்மளோட சேனலில் வந்துட்டு மல்டி டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது வந்து முக்கியமான நியூஸ், அப்புறம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், தென் வந்து பிரைவேட் ஜாப், தென் கவர்மெண்ட் ஜாப், அப்புறம் வந்து டெக்னிக்கல் வீடியோஸ், தென் பிராங்க் வீடியோஸ், அதே மாதிரி வந்து ராசி பலன்லாம் இப்போ வந்து வார வாரம் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சரி ஓகே, நம்மளோட மேட்ருக்கு வந்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடினால நான் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன் யூடியூப் சேனலில் சரியா. அதில் வந்து என் நண்பர் வந்து ஒருத்தர் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து குடி மற்றும் போதையில் இருக்கவங்களை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி நிறையா சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் நம்பர்லாம் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அப்போ அவர் கனெக்ட் பண்ணி கேட்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு திருநெல்வேலிக்காரங்களாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து கேட்குறாங்க சென்டர் எங்கே இருக்குங்க கேட்குறப்போ நண்பர் சொல்லியிருக்காரு, அவங்க வந்து ஒரு வீடியோ பார்த்துருக்காங்க என்னோட யூடியூப் சேனலில், என்னோட வீடியோ பார்த்துருக்காங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. சென்டர் எங்கே இருக்குன்னு கேட்டால் அவர் வந்து சென்னையில் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை எனக்கு அவ்வளோ தூரமாக இருக்குது, பக்கத்துலேயே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா. ஸோ இது ஏன் இந்த எண்ணம் அவங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. பக்கத்துலேயே இருந்தால் எப்படி, பக்கத்துலேயே போய் நம்ம சேர்த்து விட்றோம் அப்படின்னா அவருக்கு என்ன உடம்பு முடியாமல் நம்ம சேர்த்து விட்றோமா அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அவரை ஒரு கை கால் வந்து இதாகிடுச்சு, இல்லை வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்காக போய் சேர்த்துருவோம், பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம் நினைக்கிறது. குடி மற்றும் போதை பயங்கரமான நோய் அது. அது வந்து அந்த குடி மற்றும் போதையில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டேன்னா அந்த குடும்பம் அவ்வளோதான் தரிசு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போச்சு சரிங்களா. எவ்வளோ
ஆண்டியானாலும் எவ்வளவு பெரிய அரசனாலும் ஆண்டியாகிறது உறுதி. இந்த குடி போதையை தொட்டவங்க இதுதான் நடக்குது வாழ்க்கையில சரிங்களா. அதனால குடி போதையில நம்ம வெளியே வரது ஆசை பண்ணும். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு குடியில பாதிக்கப்பட்ட ஒரு மனிதரை போய் நீ கண்டிப்பா ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர்ல போய் சேர்த்து அவங்களை வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் வச்சிருந்தா தான் ஒரு அவங்க ஒரு தெளிவுத்தன்மை கிடைச்சி வெளியே வருவாங்க சரிங்களா. இடையிலேயே ஒரு மாசத்துலயே கூட்டு வர்றது, பத்து நாள்லயே கூட்டு வர்றது, அடிக்கடி போய் அவங்கள போய் பார்த்து பார்த்து என்னப்பா என்ன கேட்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது சரியா. தூரம், அதிகமான தூரம், அதாவது வந்து இப்ப கன்னியாகுமரியில ஒருத்தங்க இருக்காங்க ஒரு குடி குடிபோதை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா கொண்டு போய் சென்னையில சேர்க்கறது தப்பே இல்லை. அப்புறம் அதாவது அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு தூரமா இருக்கமே, அதாவது நம்ம பக்கத்துல தான் இருக்கோம், நம்ம வந்து கன்னியாகுமரிக்குள்ளதான் இருக்கோம், நம்ம வந்து நாளைக்கே நம்ம கூட்டு வெளியே போனா கூட நம்ம வெளியே சுத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வராம இருக்கும் சரிங்களா. ஸோ குடி மற்றும் போதையிலிருந்து வெளியே வரதுக்கு நிறைய வழிகள் இருக்கு சரிங்களா. ஆனா வந்து என்ன பொறுத்த அளவுக்கு நான் பார்த்த அளவில் முக்கியமான வழினா அவங்க கொண்டு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர், அதாவது வந்து மது போதை மறுவாழ்வு மையத்துல போய் சேர்க்கிறதா ஒரு வழி. சரி ஓகே பிரவீன், ஆனா வந்து எங்கிட்ட கொஞ்சம் மணி ப்ராப்ளம், அதாவது வந்து அமௌண்ட் வந்து என்னால் கட்டி சேர்க்க முடியலை, அவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியலைன்னா அதுக்கு தாங்க இந்த வீடியோ மெயினாக வேணும். நம்ம ஸ்க்ரீனில் ஸ்டார்டிங் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா, அவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படி ஜாயின் பண்ணுறது, நான் இந்த ஊர் என்னோட அண்ணனோ என் தம்பியோ என் மகனோ இப்படி குடிச்சிட்டு வந்து வீட்டில் இது பண்ணுறாங்க ரகலை பண்ணுறாங்க, நாங்கள் வந்து அவங்க வந்து சேர்த்து விடணும், சென்ட்ரலில் சேர்த்து விடணும், நான் தமிழ்நாட்டில் எங்கெங்க எந்தெந்த எந்தெந்த இடத்துல இருக்குது எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு கேளுங்க. முக்கியமானது என்னென்னு கேட்டால் ஃப்ரீ சரிங்களா, உங்களுக்கு நீங்கள் காசுலாம் கட்டணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் பார் அவங்களுக்கு நீங்கள் ஒரு சாப்பாட்டு செலவுக்கு மட்டும் அமௌண்ட் கட்டினா போகுது ஓகேங்களா. சாப்பாடு செலவு எவ்வளோ வந்துடும் போகுது ஆ, ஸோ அதுக்கு மட்டும் அதுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஏன்னா சாப்பாடும் இல்லாமல் வந்து இங்கே எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக வந்து கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. நீங்கள் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு குடி மற்றும் போதையால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதரை உங்கள் அண்ணாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, உங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, உங்கள் மகனாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கும் கணவராக இருந்தாலும் சரி, உங்கள் அதனால நீங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கொண்டு போய் அவங்க சேர்த்து விடுங்க, கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்கன்னு நான் அடிச்சு சொல்லுவேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கால் பண்ணி என்ன ஏது அப்படின்னு அவங்கள்ட்ட விசாரிங்க, எப்படி நாங்கள் கூப்பிட்டு வரணும், நீங்கள் வந்து கூப்பிட்டு போயிருவீங்களா, ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், மருத்துவம் எப்படி இருக்கும், உணவு எப்படி இருக்கும், தங்குற இடம் எப்படி இருக்கும், நாங்கள் எப்போல்லாம் வந்து பார்க்கலாம், இதெல்லாம் ஃபுல் ஃபுல் கேட்டு விசாரணை நல்லா பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவுத்தன்மை கிடைச்சோடனே நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கன்னு என்னோடய சேனல் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரு தெளிவுத்தன்மை கிடைச்சா மட்டும் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இது ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னா, குடி இல்லாத குடி மற்றும் போதை இல்லாத ஒரு சமூகம் உலகம் அமையணும் சரிங்களா. அதுக்காக வந்துட்டு யாருமே போய் குடிக்க போக சொல்லிட்டேலாம் இருந்தாலும் யாரும் வந்து அப்படி பின்பற்ற மாட்டாங்க, ஜஸ்ட் இருக்கிறவங்களால திருத்துவோம் அப்படின்றதுக்காக தான் ஒரு சேவை மனப்பான்மை தான் இந்த வீடியோவை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்கள், திரும்ப நல்ல வழியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மட்டும் நடைபெறுது ஆலின் ஃபார் ப்ரவீன் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜு, நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். ஆல் இன்ஃபோ ஆல் ப்ரவீன். அன்பு தம்பி ஒரு அழகான ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காரு, டெய்லி அவர் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், டெய்லி ஒரு ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு, நிறைய விஷயங்களை வந்து அவருடைய முயற்சியில் தனிப்பட்ட முயற்சியில் ரொம்ப அழகாக பண்ணிட்டு வர்றாரு அவருடைய சேனலுடைய விஷயங்கள் எல்லாமே. தொடர்ந்து மக்களாகிய நீங்கள் எல்லாருமே அவங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் போடும் பதிவிற்கு கமெண்ட் பண்ணி பிரான் தம்பி அவருடைய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கான இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள் தம்பி, நீங்கள் ஜெயிக்கணும், நல்லபடியாக வாங்க.